ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? இருக்கீங்களா? வெல்கம் டு அம்மா குட்டீஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ளவுஸ் டிப்ஸு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது ஹூக்ஸ் பட்டியும் ஐ பட்டியும் கொஞ்சம் முன்ன பின்ன ஏற்ற இறக்கம் இருந்தால் அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து பாருங்கள், ஹூக்ஸ் பட்டி வந்து 1/2 இன்ச் மேலே தூக்கியிருக்கு. அதை வந்து இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டும் நீங்கள் கட் பண்ணலாம். ஆனால் மேலே ஷோல்டர் கிட்டல அந்த மேலே கழுத்துலலாம் கட் பண்ணிடாதீங்க, கழுத்து வந்து விரிவு கொடுத்துரும். இந்த மாதிரி நான் இப்போ மார்க் பண்ண மாதிரி கரெக்டாக 1/2 இன்ச் நீளத்துக்கு மட்டும் வளைவு போட்டு கட் பண்ணலாம். அப்படி கட் பண்ணியும் உங்களுக்கு வி மாதிரி வருது அப்படின்னா இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போடும்போது அந்த பார் பகுதி வந்து எக்ஸ்ட்ரா தான் நம்ம தைச்சிருப்போம், அதனால் அது வந்து வெளியில் தான் இருக்கணும். வெளியில் இருக்கிற அந்த மாதிரி மடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷோல்டரில் இருந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வருதுங்கிறது கரெக்டாக அழகாக தெரியும். நீங்கள் கரெக்டாக இருந்தாலும் இந்த மெஷர்மெண்ட் இந்த அளவை நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ரெண்டு கழுத்தும் 1 போல் இருக்கான்ட்டு. இப்போது அதை வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணிங்க பாருங்கள், ஒரு சின்ன பீஸ் தான் அது, வந்து நமக்கு அது எவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ அதை கட் பண்ணிட்டு அளந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ கழுத்து அழகாக ரவுண்டாக சூப்பராக இருக்குங்களா? இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.